ஏதாவது வைக்கணுமாங்க இல்ல சிம்ரன் நான் சாப்பிட்டு வைக்கிறேன் எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பாடு வேணா வாங்கி சாப்பிடுங்க அத்தை உங்களுக்கு என்ன கொஞ்சம் குழம்பு தட்டுமா வேண்டாம் வேண்டாம் ஆமா என்ன சமையல் சமையல் மாதிரியே இருக்கு நீங்க சமைச்சியோ அத்தை நானா நீங்க வேற யார் சமைச்சிருப்பா உன்னேடே கை பக்குவம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அப்படியே நீ செய்த மாதிரி இருக்கு எப்ப இல்லத்த

மகனே சாக்கு என்னமா கை நரையா அள்ளி வாய் நரையா வச்சி சாப்பிடுப்பா ஏற்கனவே ஒரு சுட்டு மெலுஞ்சு போய் இருக்கா இப்படி சாப்பாடு உக்காந்து கொடுச்சிட்டு இருந்தா எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும் நல்லா அள்ளி சாப்பிடுடா என் மகனே குழம்பு ரொம்ப நல்லா பொண்டாட்டி வைக்கிறது போலவே இருக்கு மேனுங்குற அளவுக்கு ஊற்றி சாப்பிடுப்பா ஆ சரிமா ஏ ரோஷா நீ எதுக்கு நின்னு முடிச்சிட்டே இருக்கா ആ ദേ വണകിപ്പ മാധുമാ വണ്ടിട്ടാല അവ പരിമാര് വാ ന്യൂക്കഞ്ഞി ചാപട് ഇല്ലേ തേ നിങ്ങ പേരി വീ ഉകാഞ്ഞി ചാപിട്ടിക്കില്ല നനക്കി നിങ്ങ ചാടുങ്ങ തേ ന പേര് ചാടുവേ മ് ഷാടി ഷാടി സിമരൻ നീ ചാടറിയ മ് പാസി كده ചാപടര തേ എന്നെ ചാപടബടിയാ അപ്പ പരിമാടടി യാരേ ഓ മാമിയാരെ പോട്ട് വേലവംഗലൻ ബാകൃയോ എല്ലാരും ചാപ്ടവരെ നീ ചാപടല

உங்கள் அம்மையை பாட்டியா நாங்கள் வந்த உடனே எப்படி எல்லாம் கவனிக்கிறானே இது மாதிரி தான் இருக்கணும் நாங்கள் மட்டும் இல்லைப்பா நம்ம வீட்டுக்கு வர பொம்பளை தான் நல்லா கவனிக்கணும் அதனால தான் நான் இப்பத்துலருந்து உன் பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன் நாளைக்கு உன் தம்பி தங்கச்சியும் நல்லா பார்த்துக்கணும் அவியலுக்கு எதுவுமே கொடுக்காம போட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது

போய் பசிச்சுன்னா அடுப்பங்கரையில் எல்லாம் இருக்குது போட்டு சாப்பிடுப்போம் நான் யாராவது எதுவும் கேட்டால் நான் வச்சு கொடுக்கேன் வேண்டாம் ஆண்டி நான் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமே சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்போ உங்கள் கூட சேர்ந்து சாப்பிடுறேன் ஆண்டி இல்லைம்மா பசிக்குதுனால போய் சாப்பிடுங்க இருந்தால் பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க போம்மா அங்கே போய் சாப்பிடு ம் ஓகே ஆண்டி சாக் மாமா உங்களுக்கு எதுவும் வைக்கணுமா இல்லம்மா ரசப்பு போதும் ம் சரி சாக் மாமா சாப்பிடுங்க

நிஷா வா கொடி சைன नाचிட்டத தெரியா இந்த டப்பாமண்டே வரட்டா இருக்கு பயப்படனே எல்லாரும் இருக்கு ஹலோ அம்மா தங்கமாரி என்னம்மா எல்லாரே எப்படி இருக்கே தங்கமாரி எல்லாரும் நல்லா இருக்குமா நீங்க எல்லாரங்க எப்படி இருக்கீங்க அப்பா நல்லா இருக்கங்களா எல்லாரும் நல்லா எம்மா அம்மா அவங்க தனி வீடு பார்த்துட்டு இன்னைக்கு பால் காய்க்க போகிறாங்களா அதுக்கு அத்தை போயிருக்காங்கம்மா அப்படியே வீடு எங்கே பார்த்துருக்குறா அங்கேதான்மா உனக்கு இந்த விஷயம் தெரியாது தெரியாதும்மா ஐஸ்வர்யா ஆண்ட்டி கூட உங்ககிட்ட சொல்லலையா இல்லையே யாருமே வாடகை அங்க பக்கத்துல தானே அதனால அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேக்குறதுக்கு தான் நானே ஃபோன் பண்ணேன். அம்மா அத்தை வீட்டுக்கு வந்தாங்களா? இல்லமா யாருமே வரல வந்திருந்தா யாட்டே சொல்லிருப்பவல. அம்மா எங்கிட்ட போயிட்டு உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இன்னும் வரல என்னன்னு தெரியலம்மா எனக்கு தெரியலமா. பால் காய்ப்பு வீட்டுக்கு வந்திருக்கவல ஒரு ஜமீ சமைச்சி எடுத்து சாப்பிட்டு வருவாவளா இருக்கும். நீ வீட்டை பொறுப்பா பாத்துக்க. ஆ சரிம்மா நான் பாத்துக்கறேன். நீ எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்க மாதிரி நான் இந்த மாதிரி பொறுப்பா நீ இருக்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீ உன் மாமியார் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சமையல் ம் சரிம்மா சரி தங்க மாதிரி நான் போன வைக்கட்டுமா சரிம்மா பை அத்தா அம்மா வீட்டுக்கும் போலயா இவ்ளோ நேரம் பாதுகாப்பு காய்ப்பு வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை சரஜா ஆண்டி வீட்டுல இருந்தாலும் இருப்பாங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருந்துகிட்டவளே எல்லாரும் இந்த சரோஜாவும் தான் போய் இருக்கா பொழுக்க ஒரு சும் போன வீட்டில் கொட்டு போயிட்டாலோ இருந்தாலும் இருக்கும் தான் தப்பா நினச்சிட்டேன் பொழுக்க ஆனால் பால் காய்க்க போட எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட தான் இருக்கலாம் இந்த விஷயத்த எல்லாரும் எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா நான் தர தனியாக வீடு பார்த்துட்டு போனா சரோஜா கூட இருக்கும் போது அவளுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்து என்னாச்சோ என்ன பிரச்சனையோ தெரியலையே சம்மந்தி கூட வந்த ஒரு எட்டு வந்து பார்த்தவா போயிட்டாவளே ഇസമ ഐശוריה akka-ക്ക് ഒരു ഫോൺ കൊട്ടൈനാ. അവീല്ക്ക് പോണ പോട്ട് സരജേട്ട കുടകുച്ചുന്ന प्याసిരല്ല. അവിടെ தான் ചെയ്യേണം. ഹലോ ഐശוריה akka. ചൊല്ലുന്ന രസപ്പക്ക. എന്ന ഐശוריה akka നയന്ദര തനി വിടുക ಬಿട്ടാലോ. యాങ്ക তো ഒരു વાർത്ത கூட ചൊല്ലாம ഇരിണ്ടിതില. രസപ്പയനക്ക് ഉങ്ങികിട്ട ചൊല്ലുന്നാ ആസേ. ആണാ നയന്ദര दा വാടക വിട്ട് പാലൈക്കള് എടക്ക് ലാതുക്ക് ചൊല്ലിയിട്ട് റക്കാ അന്നല്ല நீட்டா பாத்துக்கிடுங்க நான் வந்து கூப்பிட்டுப்பேன் காலையிலே வீட்ல வேலை இருக்குன்னு என்ன கூப்பிட்டு

சரோஜா எப்போ வருவா ஏற்கனவே வந்து பேசிடுறேன்க்கா எனக்கு கொஞ்சம் வேலைக்கு வைங்களா சரோஜா சரோஜா இதுக்கு இப்படி டக்குன்னு போன கட் பண்ணியா சம்மந்தின் கூட பார்க்காம பேசிட்டு இருக்கும்போது போன கட் பண்ண என்ன அர்த்தம் சரோஜா பேசி நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே என் மாமியார் இவளுக்கெல்லாம் சரியாக வருவான்னு நினைக்கி போன வாங்கி இவளுக்காக பேசுறது என்ன தூங்கித்தானே தானே இருக்காச்சுன்னாவே இவன் என்னமோ வேலையாக இருக்கேன்னு கட் பண்ணியா வாரட்ட எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு பேசியே ஆகணும்